கொரோனா அறிகுறி உள்ளவர்களுக்கும் நோய் தொற்று குறித்து பயத்தில் உள்ளவர்களுக்கும் அலைபேசி வழியாக மதுரையைச் சேர்ந்த 25 பேர் கொண்ட மருத்துவர்கள் குழு இலவசமாக மருத்துவ ஆலோசனை அளித்து வருகின்றனர். மதுரை மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த முன்னாள் மாணவர்கள் இப்பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி 15 தன்னார்வலர்கள் மற்றும் 25 மருத்துவர்களுடன் தினமும் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அலைபேசி மூலமாக இலவச மருத்துவ ஆலோசனைகள் வழங்கி வருகின்றனர். இச்சேவை குறித்து மருத்துவர் ஜெயன், மனநல பயிற்சியாளர் ஷர்மிளா ஆகியோர் தங்கள் கருத்தை தெரிவிக்கின்றனர். 19ல பாஸ் அவுட் ஆனேன். நாங்க வந்து லான்ச் பண்றதுக்கு ஒரு என்ஜிஓ பூம் வெல்ஃபேர் கம்யூனிட்டி கிட்ட நாங்க கேட்டோம். சோ நாங்களும் அவங்களும் சேர்ந்து விமோச்சனாண்டு இந்த ஹெல்ப்லைனை லான்ச் பண்ணோம். சோ இதுல இருந்து அவங்க பீப்புள் வந்து அந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணாங்கன்னா அவங்க வந்து எங்களுக்கு ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. சோ நாங்க வந்து அவங்களோட குரீஸ் எல்லாத்தையும் நாங்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் இனிஷியல் பீரியடில் வந்து அரௌண்டு 30 to 40 கால்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ நடுவில் கொஞ்சம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் இது அனுப்போம், எங்களுக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் வீக்கில் வந்து நியர்லி ஒரு 500 to 600 கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நான் ஷர்மிளா, மதுரையில் கடந்த 15 வருஷமாக சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். பூம் வெல்ஃபேர் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு நம்மளோட ட்ரஸ்டில் வந்து டாக்டர் ஜெயன் அண்ட் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது இமீடியட்டாக இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட், செகண்ட் வேவ்ல எவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு சேவை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக நாங்கள் அசோசியேட் பண்ணோம். கவுன்சிலிங்கில் ஆரம்பித்து மெடிக்கல் கைடன்ஸ் வரைக்கும் ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இதில் எங்களுக்கு கிடைக்கிற திருப்தி என்ன அப்படின்னா, செல்ஃப் மெடிக்கேஷனை பெருசாக நம்ம அவாய்ட் பண்ண முடியும் அண்ட் நேரத்துக்கு அந்த பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போக சொல்ல முடியும்.